நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியில் மழை காலங்களில் சிறு கால்வாய்களில் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் பொருட்டு தூர்வாரப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. அதனை உதகை நகராட்சி ஆணையாளர் திருமதி சரஸ்வதி மற்றும் உதகை சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் மோசின், மனித உரிமை பிரிவு தலைவர் நாகராஜ், சிறுபான்மை மாவட்ட தலைவர் ஜாகீர் மற்றும் தமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நகராட்சியின் சார்பில் வந்து நம்ம ஏற்கனவே 6 கழிப்பறைகள் கழிப்பிடங்கள் வந்து நம்ம காந்தல் பகுதி வந்து இந்த நகரோட முக்கியமான பகுதி என்பதாலும் ஜன நெருக்கடி அதிகம் உள்ள பகுதி என்பதனாலும் 6 கழிப்பறைகள் இருக்குது. இந்த 6 வந்து கொஞ்சம் சேதமடைஞ்ச நிலைமையிலையும் இருக்குது. சில சமயம் வந்து பொதுமக்களும் வந்து தன்னுடைய பொறுப்புணர்வை வந்து சரியாக பயன்படுத்தாததுனால நிறைய பாட்டில் எல்லாம் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ அதை நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த 6 கழிப்பறைகளில் எவ்வளவு அவசியம்ங்கிறத நாங்கள் கணிச்சிட்டு அப்புறம் சமுதாய கூடம் வந்து இங்கே வந்து நமக்கு பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே மக்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. சமுதாய கூடமும் கட்டுறதுக்கும் இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே ஒரு ஃபண்ட்ஸ் வாங்கி அதுவும் இந்த ஏரியா மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு சமுதாய கூடத்தையும் நகராட்சி சார்பில் கொடுக்குறோம். அதை விட மிக முக்கியமாக இப்போ மழை வந்து தீவிரமாக இருக்கிறதுனால நேற்றைய தினத்தில் இந்த இடத்துல நிறைய தண்ணி தேங்கி இருந்ததுன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. வணக்கத்திற்குரிய எம்எல்ஏ அவர்களும் வந்து சொன்னாங்க. நானும் வந்து டைரெக்டாக ஃபீல்டு விசிட்டில் பார்த்தப்போ இந்த இடத்துல தண்ணி நிறையா இருந்தது, சில்ட் எடுத்துருக்குறோம். பட் இருந்தாலும் கூட இன்னும் கூட கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அது இந்த வாரத்தில் செஞ்சு கொடுத்துருவோம். இவங்களோட அடிப்படை தேவைகள் என்னென்னங்கிறத இன்றைக்கி வந்து நானும் வணக்கத்திற்குரிய எம்எல்ஏ அவங்களும் கேட்டுக்கிட்டோம். அவங்க உடனடியாக நிறைவேற்றி கொடுக்குறோன்னு நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். ராகம் டிவி நேயர்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த காந்தல் பகுதியில் பென்னட் மார்க்கெட் பகுதியில் நேற்று அடித்த மழையில் இந்த மண்ணானது எல்லா காவைகளும் மூடிட்டுருக்கு. நேற்று கமிஷனர் மகிட்ட நேற்று சொன்னோன்னே வந்து கிட்டத்தட்ட ஒரு லோடு மண் அங்கேருந்து எடுத்து அகற்றப்பட்டது. இன்றைக்கி வந்து திருப்பி அந்த இடத்துல நிறைய பாதி வரைக்கும் ஸ்லேப்ஸ் எல்லாம் மூடி இருக்கிறதுனால அது கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி 2 இந்த ஆய்வு செய்ய வந்திருக்கோம். கமிஷனம்மா வந்து இன்றைக்கி பற்றி பேசுகிறப்போ இந்த டாய்லெட் கழிப்பிட வசதியும் இந்த சமுதாய கூட வசதியும் உடனடியாக இந்த பட்ஜெட் முடிஞ்சோடு உடனடியாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மண்ணை தூர்வாருவோம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்தில் அது முடிஞ்சிடும். அதை தூர்வாருன பின்னாடி தண்ணி வந்து மேலே வராது, எந்த காரணத்துக்கு மேலே வராது. இதை வந்து இந்த பட்ஜெட் முடிஞ்சோடனே இந்த அனைத்து அடிப்படை பிரச்சனைகளும் நிச்சயமாக சரி செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.